வணக்கம் நண்பா. இப்போதைக்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பாத்தீங்கன்னா டவுன்ல இருக்குது இல்லையா? சோ இந்த மாதிரி டவுன்ல இருக்கும் போது நம்மள சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் மட்டும் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி பண்ணாம நம்ம இந்த வீடியோ மூலமா இந்த மாதிரி பிட்காயின் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில குட் நியூஸ்மே வந்திருக்குது. சோ அப்படிப்பட்ட குட் நியூஸ் மூலமா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி 6 to 10 million யூசர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் தான் gate.io அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த எக்ஸ்சேஞ்சோட சூப்பரான ரெஃபரல் லிங்க் இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ரெஃபரல் லிங்க் மூலமா gate.io அப்படின்ற எக்ஸ்சேஞ்சை வந்து அனலைஸ் பண்ணிட்டு நீங்களுமே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் உங்களுக்கு வந்து 30% வரைக்குமே ட்ரேடிங் ஃபீல வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். சோ அதனால இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிக்காம நீங்களுமே gate.io அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ் லிங்க் மூலமா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்க ட்ரேடிங் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஓகேப்பா, இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு குட் நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜெர்மனி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிறிஸ்டியன் லிண்டர் அவர்களது தலைமையில பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி எக்கோ சிஸ்டமுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற பாலிசி வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது ஜெர்மனி மக்கள் வந்து 1 இயருக்கும் மேல பாத்தீங்கன்னா பிட்காயினோ சம் கிரிப்டோ கரன்சிஸையோ ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா செல் பண்ற மக்களுக்கு வந்து நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ற விஷயத்த வந்து ஓபனா சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நேஷனல் வைட், அதாவது அவங்க கண்ட்ரில வந்து நேஷன் வைட் டாக்ஸ் கைடன்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து இந்த மாதிரி கிரிப்டோ எக்கோ சிஸ்டமுக்கு இந்த மாதிரியான ப்ரொசீஜர் கொண்டு வந்த காரணத்தினால ஜெர்மனியில இருக்க மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சில வந்து கொஞ்சம் என்கேஜ்மெண்டா இருக்காங்க முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்ப வந்து அப்படின்ற விஷயம் முக்கியம். அது மட்டுமே இல்லாம இந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டாக்ஸ் ஃப்ரீ பாலிசி டாக்குமெண்ட வந்து வெளியே சொல்லும் போது பிளாக்செயினை பேஸ் பண்ணி வரக்கூடிய மைனிங்கா இருக்கட்டும், ஸ்டேக்கிங்கா இருக்கட்டும், ஏர்டிராப்ஸா இருக்கட்டும், NFT இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு சில அக்ரிமெண்ட் வந்து சைன் செய்யப்பட்டிருக்கிறது பாசிட்டிவ் அப்படின்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ்க்கு வந்து ஒரு சில அக்ரிமெண்ட் சைன் செய்யப்படுறதுனால எப்படிப்பா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து அப் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து சொல்லிருக்க நியூஸ் வந்து கண்டிப்பா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல வந்து ஒரு எஃபெக்ட் ஆகும், அதாவது பம்ப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வாங்கிட்டு வித்தால் டாக்ஸ் இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்ல வரல, 1 இயர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரிப்டோ வாய்ப்புகள் இருக்குது. ஜெர்மனி மட்டுமே இல்லாம மற்ற நாடுகளுமே ஒரு சில நாடுகள் அதுவுமே அக்ரிமெண்ட்ல வந்து பாசிட்டிவா சைன் செய்யப்பட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நான் ஏன் ஜெர்மனி நியூஸ் வந்து குறிப்பிட்டு சொல்றேன்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனில மட்டும்தான் இத்தீரியம் அண்ட் பிட்காயின் நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா பிட்காயினை பொறுத்த அளவுக்கு 9% ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 1443 நோட்ஸ் மற்றும் பிட்காயின்ல வந்து 14% நோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 847 நோட்ஸ் வரைக்குமே அந்த ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சோ பிளாக்செயின் நெட்வொர்க்ல வந்து நோட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா மைனிங் அண்ட் டிரான்சாக்ஷன் பர்பஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து வெரிஃபை பண்றதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் பிளாக்செயின்ல ஒரு கான்செப்டாவே இருக்குது. சோ நீங்களுமே சர்ச் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி விஷயம் வந்து அதிகமா ஜெர்மனியை வந்து டாமினேட் பண்றதுனால இப்ப கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல நியூஸாவே கருதப்படும். சோ என்னதான் கிரிப்டோ கரன்சிஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருந்தாலுமே பம்ப் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர கண்டிப்பா பம்ப் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே வருது, இன்ட்ரெஸ்டுமே US வந்து ஏத்திட்டு இருக்காங்க, US டாலர் தான் இப்போதைக்கு டாமினேட் பண்ணிட்டு இருக்கு வேர்ல்டு வைடா. சோ அதனால எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாருமே நாட் ஒன்லி பிட்காயின் நாட் ஒன்லி கிரிப்டோ கரன்சிஸ் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாருமே அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு கிரிப்டோ கரன்சிஸ்ல வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாவே இருக்கிற காரணத்தினால கிரிப்டோ கரன்சி பேசிஸ் ஆன இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க யார் சொல்லி கேட்டாலுமே இன்க்ளூடிங்
நான் சொல்ற விஷயத்தையுமே ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்களா ஓனா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணீங்க மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் ஃப்ரீ பாலிசி கொண்டு வரும்போது நாம இந்தியாவில பாத்தீங்கன்னா 30% GST, 30% tax அப்படின்ற விஷயம் ஏகப்பட்டது போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல உங்க கருத்துக்கள் என்னது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுல கண்டிப்பா தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் இந்த வீடியோ டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.